ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்த்துருக்கோம்னா, பாருங்களேன், இப்போ வந்து பாமன் பாலத்தில் கிளிமீன் கிடக்கிறது எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். உங்களுக்கு நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த கிளிமீனை வந்து நாங்கள் இப்படி தான் பார்ப்போம், எங்கெங்கே கிடக்குன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கடுத்து தான் வந்து கூணி இறால் இருக்குல்ல, கூணி இறாலை பயன்படுத்தி அந்த கிளிமீன் பிடிப்போம். இப்போ எவ்வளோ கிளிமீன் கிடக்கு பாருங்கள், இந்த மேலேருந்து ஒன்று வந்துட்டுருக்கு பாருங்கள். இந்த கிளிமீன்னா கிட்டத்தட்ட வந்து 1 கிலோ 1.5 கிலோ அப்படி சைஸாக இருக்கும். நான் அந்த கிளிமீனை பார்த்தோன்னே தூண்டி எடுத்தேன், தூண்டி எடுத்து அந்த கிளிமீனுக்கு தூண்டி வைப்பான் அப்படின்னு சொல்லி தூண்டி எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். வச்சேன், ஒரு கரெக்டாக பார்த்தா கிட்டத்தட்ட வந்து ஒரு 4-5 தடவை வச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ பார்த்தா சின்ன சின்ன மீன் கலப்புலாம் பிடிச்சி பிடிச்சி போயிடுச்சு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஒரு கிளிமீன் பிடிச்சிச்சு, சுமார் 1.25 கிலோ 1 கிலோ இருக்குது அந்த கிளிமீன். அதை வாங்கி நான் அணைச்சிட்டேன். அணைச்சி கிட்டத்தட்ட உடனே தூக்க முடியாது. என்ன காரணம்னா, கச்சா போடணும், இல்லைனா வந்து ஹைட் ஓவர்னால வந்து மேலே தூக்குனா அந்து விழுந்துடும். அதனால் நான் என்ன செஞ்சேன்னா, மீனை வந்து டயர்டாக்கணும், அதாவது மீனை கொஞ்சம் மயங்க வைக்கணும். அதுக்கு தான் வந்து தண்ணிக்கு மேலால் நான் வந்து தூக்கி பிடிச்சி அப்படியே வச்சுருப்போம். அதோடய மூச்சு விடாமல் அப்படியே அரை நிலைக்கு, அது அரை மயக்கத்துக்கு போயிடும். பாருங்கள், நான் தூக்கி பிடிச்சிட்டு அப்படியே நிற்கிறேன் பாருங்கள். என்ன காரணம்னா, அரை மயக்கத்தில் போனோடனே தூக்குக்குள்ளே வந்து துள்ளாமல் வரணும், அப்போ தான் அந்த மீன் வந்து மேலே வரும். நான் தூக்கிட்டுருக்கேன் பாருங்கள், எப்படி ஆடாமல் அசையாமல் வந்துட்டுருக்கு பாருங்கள் மக்களே. கொஞ்சம் ஆடினாலும் நரம்பு வந்து கட் ஆயிரும், அதனால் வந்து அந்த மீனை மயக்க நிலைக்கு கொண்டு போயிட்டு தான் நாங்கள் மேலேயே தூக்குவோம். மற்றபடி கச்சா வச்சுருந்தோம்னா கச்சா போட்டு தூக்கிடுவோம். இந்த பாருங்கள் எவ்வளோ பெரிய கிளிமீன் தெரியுதா, அது ஆல்ரெடி ஓரளவு முக்கால்வாசி மயக்க நிலைக்கு போயிடுச்சு. அந்த மீன் அசைவே இல்லாமல் இருக்கு பாருங்க. இப்படி மயக்க நிலைக்கு போனால் மட்டும்தான் அந்த மீனை தூக்க முடியும். ஆனால் இருக்குது இப்போதைக்கு வந்து எப்படின்னா, அரைவாசி முக்கால்வாசி வந்து மயக்க நிலையில் இருக்குது, கால்வாசி உயிரோடு தான் இருக்குது. இந்த பாருங்கள், இப்போ தூண்டி எவ்வளோ தூக்கி அப்படி முழுங்கிருக்குன்னு பாருங்கள் மக்களே. நான் அதோட அந்த தூண்டியை பார்த்தேன், உள்ளே உறிஞ்சி அதோட சரி கல்லட்டி எடுத்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்தேன், தூண்டி வந்துருச்சு. பாருங்கள், சும்மா இழுத்ததுக்கே தூண்டி வந்துருச்சு. இதே வந்து நான் உதறிச்சுன்னா கீழே விழுந்துடும். இந்த பாருங்கள் அப்படி மீனை எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஆனால் இந்த மீனை வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்குள்ளே கையில் பிடிக்க முடியாது, அவ்வளோ வலுவழுப்பு தன்மையாக இருக்குங்க. பாருங்க, அவள் பிடிக்கிறான். இந்த பாருங்கள் உதறுதா, அரை நிலையில் அறாதான், அரை மயக்கத்தில் இருக்குது அந்த மீன். இது சுமார் 1.8-900 கிராம் இருக்கு இந்த மீன். அடுத்து மீன் நிறையா கிடந்துச்சு, அதனால் அடுத்த தூண்டி நான் தூக்கி வீசினேன். அடுத்த தூண்டியில் பார்த்தா ஒரு மீன் பிடிச்சி அறுத்துட்டு போயிடுச்சு. அதுக்கு அடுத்து ஒரு தூண்டியில் ஒரு மீன் சிக்கிச்சு. இந்த வந்துருச்சு வருங்க அந்த மீன். இதுவும் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் கால் மணி நேரம் அதை அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கேன்னு. அப்போ தான் அந்த மயக்க நிலைக்கு போகும். அப்படியே அணைச்சி கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் வச்சோம்னா அந்த அதோடய துடிப்பு வாருங்க எப்படி துடிக்குதுன்னு. தூக்கக்குள்ளே இப்படி துடிச்சிச்சின்னா அந்த மீன் வந்து கைக்கே வராது. நாங்கள் நிறைய தடவை வந்து இந்த மீனை தூக்கி பாதித்துறோம், வந்தோடனே கீழே அந்து விழுந்துடும், பிச்சுக்கிட்டு விழுந்துடும். அதனால் வந்து இப்போ வந்து கிளிமீன் வந்து 450 ரூபா ரேஞ்சில் ரேட்டு போயிட்டுருக்கு. கிளிமீன் ரேட்டு குறைஞ்சிருச்சு, 600-650 ரூபா போயிட்டு இருந்துச்சு, இப்போ வந்து ரேட்டு குறைஞ்சிருச்சு. பாருங்கள் அந்த மீன், இப்போ நாங்கள் திருப்பி அந்த மீனை நான் இப்போ தூக்க ஆரம்பிக்க போகிறேன். ஆக்டிவிட்டி அதோட துடிப்பு குறையணும், துடிப்பு குறைஞ்சால் மட்டும்தான் அந்த கிளிமீன் கைக்கு வரும். இந்த அதையும் தூக்கிட்டேன் பாருங்கள் மேலே. இது வந்து ஒரு கிலோ அந்த ரேஞ்சில் இருக்கும். எப்படி இருக்கு, அழகாக இருக்கா அந்த மீன் பாருங்கள் மக்களே. கிளிமீன் வந்து வாய் வந்து கிளியோட வாய் மாதிரி இருக்கிறதுனால தான் அதுக்கு கிளிமீன் பேர் வந்தது. பாருங்களா, அது வாய் வந்து வாயை பாருங்கள், அது கிளியோட வாய் மாதிரியே இருக்கும். இன்னொன்று வந்து இது உடம்புல ஃபுல்லாக வந்து நிறைய கலர்ஸ் இருக்கும், ஒரு கலர் இல்லை, எல்லா கலரும் கலந்த மாதிரி இருக்கும். இது வெளிநாடுகளில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, இது இங்கேருந்து வாங்கி அது எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. இது கிட்டத்தட்ட வந்து 1.5 கிலோலேருந்து 2 கிலோவுக்கு இருந்தால் மட்டும்தான் இதுக்கு மதிப்பு, அதாவது 450-500 ரேஞ்சுக்கு போகும். மற்றபடி வந்து சின்ன மீன்னா ஒவ்வொரு வெயிட்டுக்கேற்ற மாதிரி ரேட் இருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோ இருக்கும். அன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 2 மீன் பிடிச்சி, 2 மீனுமே கிட்டத்தட்ட 1.25 கிலோ இருந்துச்சு. நம்ம சேனலில் வந்து கடல் சம்மந்தப்பட்ட வீடியோ, தூண்டி வீடியோ, நியூ பாமன் பிரிட்ஜ் வீடியோ எல்லா வீடியோவும் நம்ம சேனலில் ரெகுலராக போஸ்ட் பண்ணிட்டே வரோம். மறந்துடாமல் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் சிம்பிளை ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஃபுல்லாக வந்து ரெகுலராக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ மக்களே.